Hello guys, welcome back to our channel. In the channel, if you first time watching, please subscribe button. Let's talk about drama. Wonderland of Love. This is an ongoing Chinese drama. Let's talk about the drama. அங்க ஒரு ஆள் அவர் யாரன்னு பாத்தீங்கன்னா ஜெங்ஸி ஆர்மியோட ஸ்கவுட் அப்படினு சொல்லலாம். அவரோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாவ். அவர் என்ன பண்றாரு, வெயிலே வந்து ரொட்டி எல்லாம் சுட்டு கொடுத்துட்டு இருக்காரு. டேய் வாங்கடா சீக்கிரம் வாங்கடா, டைம் ஆச்சு, நல்லா சாப்பிடுங்க, வாங்கடா செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்க, எல்லாருமே ஆர் பறிச்சு வந்து ஃபுல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே தண்ணியை குடிங்கடா அடிச்சுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு, அவரு வேற யாரும் இல்ல நம்ம கதையோட ஹீரோ லீனி. இவரு இந்த நாட்டுக்கு மார்ஷல், அதாவது போர்லாம் போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் லீனி. அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட அரசரோட பேரன், அதுவும் 17வது பேரன். சோ அங்க இருக்கவங்க இங்க எல்லாருமே மிஸ்டர் ஷீ கியூ தான் கூப்பிட்டு இருப்பாங்க. சோ நம்ம லீனி என்ன பண்றாரு, அந்த பாவை பார்த்து என்ன மாவு திருடிட்டீங்களா திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க, இல்ல இல்ல அது வந்து நம்ம மாஸ்டர் ஷீக்கிக்காக வச்சிருந்த மாவு தான். சோ அவரு தானே சொன்னாரு என்ன வந்து எல்லா ஸ்கவுட் மாதிரியும் பாருங்க, நான் தனியாலாம் பாக்காதீங்க, நான் என்ன பேரனாலாம் பாக்காதீங்க அப்படின்னு சொல்லி. சோ அதனாலதான் அவரோட மாவை எங்களோட மாவா நினைச்சு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ எடுத்தாலும் அது திருடு தானேயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆமா ஆமான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருக்க, அப்ப தூரத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஸ்பீடா போய் எல்லாருமே வில்லம்பு எல்லாம் எடுத்துட்டு போய் ரெடியா இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஜம்ப் பண்ணி போய் ஒரு இது மேல நிக்க, அங்க ஒருத்தன் குதிக்கிறான், கே இவன் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவனோட நேம் என்னன்னு பார்த்தா ஷீ சாங். அவனும் இந்த ஆர்மியோட ஒரு ஸ்கவுட் மாதிரி தான் போல இருக்கு. அவன் என்ன பண்றான், கீழே குஞ்சி அந்த இதுல வந்து காது வைக்கிறான், மண்ணில காது வச்சு எதனா வராங்களா யாருனா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்க, ஆமா வராங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. தூரத்துல ஏதோ குதிரை சத்தம் எல்லாம் கேக்குது. இவன் என்ன பண்றான், கை காமிக்கிறான் மேல இருக்கவங்களுக்கு. சோ என்ன பண்றாங்க, நம்ம பாவ என்ன பண்றாரு, நம்ம லீனிக்கு இந்தப்ப அவனோட வில்லம்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்க, அவனும் ரெடியா எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ குதிரையிலிருந்து வந்தவங்க, நாங்க வந்து எனிமி கிடையாது, நாங்க வந்து இவங்க நாட்டை தான், நான் வெஸ்ட்ல இருந்து பேரோல் வரேன் சோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வராங்க. அப்புறம் இவனும் நிறுத்திட்டான் அவங்க கிட்ட வந்த பிறகு இவனும் கீழே இறங்கி போறான். போகும்போதே அங்கிள் பே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அவங்க ஃபேஸ் எல்லாம் செம ஹாப்பியா இருக்கு, பட் அந்த அங்கிள் பே மூஞ்சி வந்து அழுதுட்டே இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கேட்க, இல்லப்பா இப்பதான் நியூஸ் வந்தது, அது என்னன்னு பாத்தீங்கன்னா தாத்தாவோட 60வது பர்த்டே அப்போ தாத்தாவை வந்து சஞ்சீன் அப்படின்றவன் கொலை பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டு நம்மளோட ஊரே அவன் கைப்பற்றிட்டான்ப்பா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க குரோன் பிரின்ஸையும் கொண்டுட்டான், பேர பிள்ளைங்க எல்லாருமே அவன் கொண்டுட்டான். அங்க இருக்கிறது மட்டும் உங்க அப்பா மட்டும்தான், அவரையும் வந்து அவன் வந்து பிண கைதியா வச்சிருக்கான், அவர் ஆனா சாகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது இல்லாம கொள்ளு பேரன் இருக்கான் பாத்தீங்களா, அதாவது கிரவுன் பிரின்ஸோட பையன், அவனை காப்பாத்த நான் வந்து ரெண்டு பேர் கூட அமுச்சு வச்சேன், பட் அவங்க போற வழியில இறந்துட்டாங்க. நானா நம்ம கொள்ளு பேரன் மட்டும் எங்க இருக்கான்னு தெரியல, சப்போஸ் ஒரு உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிக்கு வந்திருக்கோம், அதாவது உங்க அப்பா லியாங் இருக்காருல்ல அவரை வந்து இந்த நாட்டோட அரசராகவும் உங்களை இந்த நாட்டோட கிரவுன் பிரின்ஸாவும் நாங்க வந்து தேர்ந்தெடுக்க போறோம். சோ உங்களுக்காக நாங்க வந்து அவங்களை எதிர்த்து போராடலாம்னு இருக்கோம், நீங்க வந்து பர்மிஷன் கொடுங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, இல்ல நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், பிகாஸ் கிரவுன் பிரின்ஸோட பையன் இருக்கான்ல அவன் எங்க இருக்கான் எங்க இருக்கான் அப்படின்னு போய் முதல்ல நம்ம தேடணும், அவன் தான் வந்து நாட்டுக்கு அரசனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க, ஐயா அது எனக்கு தெரியுது, பட் ஆனா அவனுக்கு இப்பதான் வெறும் 7 வயசு ஆகுது, அவன் எப்படி வந்து நாட்டை இது பண்ணுவான், அது மட்டும் இல்லாம நாட்டு மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா, நம்ம நாடே சுடுகாடா மாறி போச்சு, அந்த சின்ன வயசு பையனை கண்டுபிடிச்சு எப்படி நம்ம நாட்டை வந்து அவன் கையில குடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் சின்ன வயசு பையன் தான் அங்கிள், பட் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஜீனியஸான பவர் இருக்கு, சோ அவனா வந்து இந்த நாட்டை பாத்துக்கணும், அது மட்டும் இல்லாம என்னோட அப்பாவை அந்த சங்கீன் வந்து அறப்படைச்சு வச்சிருக்கான், சோ நான் இந்த நாட்டை வந்து இது பண்ணனா அது எங்க அப்பாவோட உயிருக்கு தான் ஆபத்தா முடியும், சோ வந்து நம்ம இதெல்லாம் பண்ணணும், கண்டிப்பா நம்ம நாட்டை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன் சொல்லிட்டு இருக்கான்.
அந்த நியூஸை கேட்டதும், அதாவது நியூஸ் வந்ததும் லீனியாவோட ஜென்சி ஆர்மியை கூட்டிகிட்டு சீசன் கேபிட்டலை காப்பாற்ற போகிறான். அவனோட அப்பாவை காப்பாற்றவும் அந்த நாட்டில் நடக்கிற கிளர்ச்சியை தடுத்து திரும்ப அந்த அமைதியை கொண்டு வரவும் போயிட்டுருக்கான். அதே டைம் வந்து இங்கே ஜென்ரல் பிங்லிங், பிங்லிங் அப்படின்றது ஒரு ஊர், அந்த ஜென்ரல், அந்த ஊரோட ஜென்ரல் கியூ என்ன பண்ணுறாரு, அவரோட ஒரே பையன் கியூலின்னு கியூ ஆர்மியோட சேர்த்து ஈஸியாவ் அப்படின்ற பிளேஸுக்கு அனுப்புகிறாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீசாங் நாட்டை கைப்பற்றதான். அந்த ஜீசாங் நாட்டை கைப்பற்றி வச்சிருக்க அந்த சங்ஸினை கொண்டுட்டு அந்த நாட்டை ஆடுறதுக்காக தான் இப்போ இவங்க ரெண்டு ஆர்மியும் போகிறாங்க. யாரு, நம்ம லீனினோட ஆர்மியும் பிளஸ் இந்த கியூவோட ஆர்மியும் போயிட்டு இருக்காங்க. ஒரே நாட்டுக்கு வராங்க, ரெண்டுமே மோதிக்குமா, யார் அந்த நாட்டை வந்து கைப்பற்றுவாங்க, யார் அந்த ராஜ்யத்தை அமைதியா ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போக போறோம். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு இங்க ஜீலி ஆள் அப்படின்னு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இது என்ன ஆள்னு பாத்தீங்கன்னா ஒரு மியூசிஷியன்ஸ் எல்லாம் மியூசிக் வாசிக்கிற ஒரு ஆள். அப்படின்னா அந்த ஆள்ல ஒரு பொண்ணு வந்து மியூசிஷியனா இருக்கா, அவன் வந்து மியூசிக் வாசிட்டு இருக்கா. அவளோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா யூ. அதே பிளேஸ்ல தான் நம்ம நீனியும் இருக்கான், இன்னொருத்தன் கூட. அவனோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேயுவான். அவன் தான் அங்கிள் பேயோட பையன். அது மட்டும் இல்லாம இந்த ஜென்சி ஆர்மியோட ஜென்ரல் கூட. நம்ம லீனி என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த பேயுவானுக்கு வந்து மேக்கப் போட்டு விட்டு இருக்கான். இப்ப பாரு, உன் மேக்கப் பாட்டா உங்க அப்பா கூட கண்டுபிடிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லி சிரிச்சுட்டு இருக்கான். ஏ செம்மையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு, இவ்வளவு பெரிய ராஜ்யத்தோட மார்ஷல்ஸ், அது மட்டும் இல்லாம காவல் பார்த்திருந்த ஒரு தெய்வம் வந்து இப்ப வந்து இந்த மாஸ்டர் பிசிய வந்து பிடிக்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நம்ம பிடிச்சிதான்டா ஆகணும் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி பிடிச்சி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நீ எங்க திரும்ப போவ அப்படின்னு கேட்க, நான் அந்த லாலான் பிளாஸ்க்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா லாலான் பிளாஸ்க்கு அப்படின்னு சொல்ல, ஏன்னா அங்கதான் ஜாலியா இருக்கு, போரு கிளர்ச்சி எதுவுமே இல்லை, நான் பாட்டுன்னு பாவ சுட்டு கொடுக்குற ரொட்டியை தின்னுட்டு இருப்பேன்டா அப்படின்னு சொல்ல, நீ ரொட்டியை தின்னுட்டு இருப்பேன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது, நம்மளோட ஆர்மியில இருக்கவங்க ஒருத்தர் கூட சாப்பிடல, பசியோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடிப்பட்ட ஆர்மி பீப்புள்ஸும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுறாங்க, இதே மாதிரி போனா என்ன ஆகும்னு கூட நம்மளுக்கு தெரியலடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் இன்னைக்கே வந்து அந்த மாஸ்டர் பிசியை வந்து நம்ம பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன் சொல்லிட்டு இருக்கான். லீனி அங்க அப்படியே இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க, அது யாருன்னு தெரியல. ஒருத்தன் என்ன பண்றான், உள்ள போய் கதவு தந்து கூப்பிடுறான், ஹாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷூ. இவன் வந்து கியூ ஆர்மியோட பர்சனல் கார்டு போல இருக்கு. அவன் யார்கிட்ட போறான்னு பாத்தீங்கன்னா லியோட்னல் லீ அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு இருக்கான். லியோட்னல் இ, அவங்க வந்து லியோ ஆர்மியோட அந்த லியோட்னல் போல இருக்கு. அவங்க கிட்ட என்ன சொல்றன்னா, நம்மளுக்கு சரியான நேரம் வந்துடுச்சு, நம்ம போலாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போறான். அவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இங்க நம்ம லீனியும் நம்ம இவனும் சேர்ந்து மேல இருந்து வேவு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த மாஸ்டர் பிசி அப்படின்றவங்க வந்து போயிட்டு இருக்கான். உடனே நம்ம லீனி வந்து ஜீஷாங் கிட்ட என்ன சொல்றான்னா, அங்க போயிட்டு பாவோ கிட்டையும் பியோ கிட்டையும் சொல்லு, கொஞ்சம் நேரத்தை வந்து காக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க அந்த மியூசிக் வாசிட்டு இருக்க அந்த லேடி வாசிச்சு முடிச்ச பிறகு கிளம்பலான்னு போகுது. ஆக்சுவலா அந்த மாஸ்டர் பிசி வந்து அந்த லேடியை பார்க்க தான் வந்திருப்பான். ஸோ இங்க பாவாவும் பியாவும் வந்து அந்த பொண்ணை தாமதப்படுத்த அந்த இருக்க எல்லா இடத்துலயுமே அடிச்சுட்டு புடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. இங்க வந்து அந்த மாஸ்டர் பிசி அப்படின்னு இருக்காங்கல்ல, அவன் வந்து அந்த யூவோட அந்த வீட்டுக்கு போயிட்டு, அதாவது அந்த யூவோட ரூமுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யூ எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாட்டா பாடிட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் ஒரு சைட் போறா, பிளஸ் நம்ம ஹீரோவும் ஒரு சைட் போறா. ஹீரோயின் கையில ஒரு குண்டு ஊசி மாதிரி ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப ஷார்ப்பா அவரோட கையில வந்து ஒரு கிளவுஸ் போட்டு அதை இது பண்ணி வச்சிருக்கா. ஹீரோ கையில ஒரு கத்தி மாதிரி இருக்கு. ரெண்டு பேருமே அட் அ டைம்ல சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பட் அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்துட்டா, யூ அப்படின்ற பொண்ணு. சோ இவங்க என்ன பண்றாங்க, டக்கு சிப்புண்டு போய் அந்த தண்ணியில குதிக்க உள்ள பார்த்தா ரெண்டு பேருமே பாத்துக்கிறாங்க. நீ இங்க என்ன பண்ற, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த ஷீலி ஆளுக்குள்ள ஒரு கேங் வருது, ஒரு சோல்ஜர் வரான். அவன் யாரோட சோல்ஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்ஜின்னோட சோல்ஜர் போல இருக்கு. அவன் வரான், எங்க இவன் மாஸ்டர் பிசி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்க இருக்கவங்களும் சாரி எங்களால வந்து இங்க இருக்கவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்ல, ஒரு ஆள் நான் பணம் பல்லாறு நடிச்சுட்டு இது கௌஷியோட ஆர்டர், சோ நாங்க அந்த ஆர்டருக்கு ஏத்த மாதிரி தான் வந்திருக்கோம், சோ எங்க அவன் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சொல்லிட்டாங்க போல இருக்கு. இங்க இதுங்க ரெண்டும் யாரு ஹீரோயினும் ஹீரோவும் தண்ணிக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறதுக்கு மாத்தி மாத்தி, ஒரு டைம் அட் அ டைம்ல என்ன ஆகுது, தண்ணிக்குள்ள இருக்க முடியாததுனால மேல ரெண்டு பேரும் எழுந்து வர, இங்க என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ போம்மலை கேக்குறான். சாரி மேம் நம்ம தெரியாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, சி கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதே டைம் அந்த இவன் வந்துட்டான், யாரு அந்த யூஷான் சோல்ஜர் வந்துட்டு நம்ம மாஸ்டர் பிசியே புடிச்சிட்டு போயிட்டான். எங்க உங்களுக்கு எதுக்கு மரியாதை, நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனவங்கல்ல தண்ணியில இருந்து எழுந்தவங்க ரெண்டு பேரும், போனவங்க திரும்ப
ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன நீ பொம்பளையா இருந்துட்டு இப்படி ஃபைட் பண்றீ அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம லீனி கேட்க, யார் சொன்னா நான் பொம்பளைன்னு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபைட் போகுது பாத்தியா அப்படின்னு அவன் என்ன சொல்றான், சின்ன காலு மெலிசான இடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு கோவம் வந்துட்டே இருக்கு. ஸோ வந்து ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டே இருக்க நம்ம ஈயோட இவனும் வந்துட்டான், யாரு ஷூ. அதே மட்டும் இல்லாம நம்ம இவனோட லீனியோட சோல்ஜரும் வந்துட்டான், யாரு ஷியா. மொத்த பேருமே ஃபைட் பண்ணிக்க அதுக்குள்ள என்ன பண்றா லியோட்ட, நீ வந்து வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ கிட்ட சொல்லி ஷூவை கூட்டிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யாரா இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. போனவங்க வண்டியில போயிட்டு இருக்காங்க. அப்ப ஷூ என்ன கேக்குறான், அது யாரா இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம இவோ என்ன சொல்றா, அது யாரா இருக்கும் தெரியல, ஆனா வந்து ஷங்கினோட ஆர்மியா மட்டும் இருக்காது, அவன் வந்து செம்மையா ஃபைட் பண்றான், அவனால அட்டாக்கும் பண்ண முடியும் டிஃபெண்டும் பண்ண முடியுது என்ன. ஸோ இது பார்த்தா எல்லாமே ஜென்ரல் பியோட வேலையா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மேம் ஜென்ரல் பி தான் ராயல் ஃபேமிலிக்கு ஃபைட்டிங்லாம் சொல்லி கொடுத்தாரா மேம் அப்படின்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சு இந்த ராயல் ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருக்குமே சக்தி இல்லாதவங்க நோஞ்சா பசங்க தான், எதுவுமே நான் கேட்டதே இல்லை அவங்க சக்சஸ் பத்தி. ஸோ இங்க ஸ்கில்ஃபுல்லா இருக்கவங்க வேற யாரா தான் இருக்கும், அந்த பர்சன் இருக்கானே அவன் யாருன்னா அந்த பி ஃபேமிலியோட ஃபேமிலி மெம்பரா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த காயப்பட்ட நம்ம ஷியா வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் அவங்க ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே பிளேஸ்ல தான் இருக்காங்க, ஆனா வீடு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கு அவங்க தங்குற இடம். இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றான், அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட இருக்கவங்க கேட்டுருக்காங்க அந்த பொண்ணை பார்த்து, சஞ்சினோட பர்சனல் கார்டா இருக்குமோ அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல சஞ்சினோட பர்சனல் கார்டும் இல்ல கௌஷியோட பர்சனல் கார்டும் கிடையாது, இது கியூ ஃபேமிலியோட இது. ஸோ கியூ ஃபேமிலியில இருக்கவங்க தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, டே அவங்க தான் பிங்லியான வந்து இது பண்றாங்களேடா அப்புறம் ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது ஏன்னு இப்பதான் எனக்கு புரியுது, ஏன்னா வந்து நம்ம எம்பிரேயரை வந்து அந்த சங்கின் வந்து கொலை பண்ணிட்டானா. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சங்கின்காக அந்த அவனை கொலை பண்ணிட்டு நம்ம நாட்டை கைப்பற்ற இவங்க பாக்குறாங்க. ஸோ நம்ம நாட்டை கைப்பற்ற நம்ம விடுவோமா, அதுக்குன்ட்டு அவங்களுக்கு தனியா ஒரு பிளான் இருக்கும் போல அப்படின்னு சொல்ல, ஏ இல்லடா போன மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து நிறைய வந்து ஃபைட் பண்ணி நிறைய ஊரெல்லாம் எடுத்தாங்கடா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வந்தா அவங்களும் இந்த மாதிரி பண்றாங்க. பண்ணலாம் முதல்ல அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன் சொல்லிட்டு இருக்கான் லீனி. அங்க நம்ம இவா இருக்கா பாத்தீங்களா லியோட்டன் இ, அதுக்கு நம்ம ஷூ வந்து சொல்லிட்டு இருக்கா, மேம் நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான், ஆக்சுவலா வந்து அந்த ஜெங்ஸி ஆர்மி எல்லாருமே வந்து பசியும் பட்டினியுமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்ப கரெக்டு எனக்கு தெரிஞ்சு அந்த ஜென்ரல் பி வந்து இந்த கிராண்ட்சன் அதாவது நம்ம பேரனை தான் கூட்டிட்டு வந்திருப்பான் லீனிய. ஓ அப்ப பிசேங் வந்து நாட்டு கைப்பற்றதுக்கு இவனை கூட்டிட்டு வந்திருக்கான், ஆனா வந்து நாளை நம்மகிட்டதானே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி சொல்லிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா. மேம் இருந்தாலும் நம்ம யாருமே தரக்குறையே இட போடக்கூடாதுதான் மேம் அப்படின்ட்டு அவன் சொல்ல, இல்ல எப்படிதான் சோறு தண்ணி இல்லாம எப்படி அவங்க ஜெங்ஸி ஆர்மியை வந்து பாக்குறாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த கியூ ஃபேமிலி நம்மளோட ஃபுட் சப்ளைஸை வந்து எப்படி எடுத்துட்டாங்கன்னு தெரியல, நம்மளும் அதுக்கு தான் வந்தோம், அவங்களும் அந்த ஃபுட் சப்ளைஸை கைப்பற்ற தான் வந்திருக்காங்க போல இருக்கு, நம்ம பிளான் மொத்தத்தையுமே அந்த கியூ ஃபேமிலி வந்து இது பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவோ பேசிட்டு இருக்காரு. உடனே நம்ம இவன் என்ன சொல்றான், எனக்கு என்ன ஐடியா தோணுதுன்னா, இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த வாங்ஸு அப்படின்ற நாட்டை நம்ம கைப்பற்றிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, ஜென்ரல் பி என்ன சொல்றாரு, அதெல்லாம் வீடு அதெல்லாம் வந்து சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் பி சொல்லிட்டு இருக்காரு. உடனே இங்க நம்ம இவளை காமிக்கிறாங்க ஹீரோயினை, அப்போ நம்ம ஜென்ரல் கியூ பை அதாவது நம்ம இவன் இருக்கான் பாத்தீங்களா கியூ ஜென்ரல் கியூபியோட பையன் கியூ லின், அவன் தான் வந்து ஏதோ அமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, யங் மாஸ்டர் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுக்கிறாங்க. இது எது கொள்ளு பேரனை பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல மேம் அவரை பத்தியா இருந்தா அவரு வந்து ஒரு மேல வந்து ஒரு மார்க் போட்டு அனுப்புறேன்னு தான் சொன்னாரு, பட் வெறும் நோட்டீஸ் தான் வந்திருக்கு அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ கூட வந்து பாவ நான் வந்து படுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்னும் தேவையில்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு போயிட்டான். அங்க போய் அவன் குளிச்சுட்டு இருக்கான், குளிச்சுட்டு இருக்க சொல்ல நம்ம ஹீரோயினும் அங்கதானே இருக்கா, அவளும் வரா.
வந்தவன் இவனை பார்த்துதான் ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிட்டா. இவன் என்ன பண்றான், மின்மினி பூச்சி இருக்குல்ல அதை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவன் என்ன பண்றான், அவன் வந்து மின்மினி பூச்சை பார்த்து நீ என் கிட்ட தான் மாட்டிட்டியா, நான் ஒன்னும் பாக்கலன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. இங்க அவளைதான் சொல்றன்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்றான், கொஞ்சம் நகர எல்லா சவுண்டும் கேட்டுடுச்சு. அவளோட ட்ரெஸ்ஸும் வந்து அந்த முள்ளுல மாட்டிடுச்சு, மூங்கில் முள்ளுல. சோ இவன் வந்து பாத்துட்டான் ஒரு ஷூ இருக்கிறத. அப்ப இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி மட்டும் நைஸா அங்க புடிச்சு அடிக்கிறான். அதுக்குள்ள அவன் என்ன பண்றான், விலகிட்டான். விலகிட்டு என்ன பண்றான், இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள திருப்ப ஃபைட். ஓ மறுபடியும் நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த குச்சி வச்சே அவ தலையில கொண்டை போட்டிருப்பா, அந்த கிளிப்ப வந்து தட்ட, அது வந்து அவன் கைக்கு போயிடுச்சு. இவ ஃப்ரீயா இல்ல, இப்ப அழகா இருக்கா, அதை குடி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்க. நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருந்து புடுங்கினால ஃபர்ஸ்ட் ஃபைட்ல, அதை குடி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு திரும்ப ஒரு ஃபைட்டா போயிட்டு இருக்க. அந்த திருப்பி அந்த ஊசியை அடிக்கிறா, திருப்பி அவங்க கால் மேல கால் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்றான், ஒரே அடி கிணத்துல தள்ளு போக, இரு 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 எனக்கு தெரியும், எனக்கு இந்த கிராண்ட் சன் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல எனது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளை எழுப்பி விடுறான். எழுப்பி விடுற பார்த்து திடீர்னு குண்டூசி எடுத்து கையில குத்திட்டு அவளை பிடிச்சி கிணத்துல தள்ளி விட்டுருவான். உங்களோட சர்லம் என்ன கியூவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிணத்துக்குள்ளே இருந்து கேட்டுட்டு, ஏன் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்க பா வந்துட்டாரு, எங்க இவன் எங்க போனான், எங்க போய் தொலைச்சான், இன்னமும் காலை கழுவிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வர, ஒரு மாஸ்டர் ஷீ கியூ, மாஸ்டர் ஷீ கியூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டு இருக்காரு. பாவோ நான் இது உள்ள இருக்கேன் பாவோ அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த, ஐயோ மனுஷன் அங்க என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, இரு இரு உன நான் எழுப்பி விடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை சுத்தி எழுப்பிட்டுட்டாரு. அவன் என்ன பண்றான், அந்த குண்டூசி அவருக்கு தெரியாம எடுத்துட்டாரு. எப்படி நீங்க காலக்கழுவிருந்தானே வந்தீங்க, கெந்துவுல எப்படி போனீங்க நீங்க அப்படின்னு சொல்ல, அதாவது நான் ஒரு காட்டு புனியை வந்து காப்பாத்தலான்னு பார்த்தேன், பட் அது என்ன பண்ணிச்சு, என் கையை சிரி இது உள்ள தள்ளி விட்டுடுச்சு அப்படின்னு சொல்ல, எதுக்கு அந்த காட்டு புனியை காப்பாத்த பாத்தீங்க, அது பாருங்க எப்படி நன்றி கெட்ட நாயா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா நன்றி கட்டதாம இருக்கு, கன்னிங்காம இருக்கு அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். கன்னிங்கா அப்படின்னு சொல்லிட்டு பா கேக்குறாரு. இல்ல இல்ல சரி நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போறான். அப்படியே நெக்ஸ்ட் டே என்ன பண்றாங்க, காலையில காமிக்கிறாங்க. அந்த யூ இருக்காங்க பாத்தீங்களா, மியூசிஷியன், அவங்கள பார்க்க இந்த மாஸ்டர் ஷிபி வந்துட்டான். உங்களுக்காக நான் பன் எல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்க காலையில சாப்பிட்டீங்களா, வாங்க என் கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியூசியை இவ கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம யூ இந்த மாஸ்டர் ஷீபியை பிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளான் போட்டுட்டு ஷீலி ஆளுக்குள்ள போயிட்டு இருக்கான். ஏய் எங்க போறீங்க நீங்க அப்படின்ட்டு அவங்க தடுத்த, ஏய் நவுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்டர் ஷீ எங்க இருக்கீங்க, எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க அவரு என்கிட்ட குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம இவளை பாத்துட்டு அவரும் கவிதை கவிதையா சொல்லிட்டு இருக்காரு, பரவாயில்லையே உங்க கை ரொம்ப அழகா இருக்கு, நீங்க வாசிக்கிற மியூசிக் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. அங்க வந்து இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்றா, இவரை தேடி யாரா வந்திருக்காங்க அப்படின்ட்டு. எனது என்ன தேடியா, அப்ப அவளோட ஆளுங்க வந்துட்டாங்களா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அவளோட ஆளுங்க யாருன்னு பார்த்தா நம்ம பிஷியோட ஒய்ஃப் தான் போல இருக்கு. எப்படி அவளுக்கு எப்படி நான் இங்க இருக்க தெரிஞ்சது, என்ன ட்ராக் பண்றாளா அவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கப்பிக்க போக, நம்ம யூ என்ன பண்றா, நீங்க எப்படியே போனீங்கன்னா மாட்டிப்பீங்க, சோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்றா. அவனும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரான். வெளியே வந்து நம்ம பாவ என்ன பண்றாரு, ஒரே அடி மண்டையிலே பட்டுன்னு ஒழ, அப்புறம் அவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க குதிரையில எல்லாம் ஏத்திட்டு, என்ன விடுங்கயா என்ன விடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். அவனை கூட்டிட்டு போயிட்டு கட்டி போட, நம்ம லீனியும் மேடம் வந்து நீ போய் சொல்றேன்னு சொல்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். நீ எதுக்கு போங்க, பொம்பளைங்களை பாக்கிறதுக்கு இங்க வந்திருக்கான், நீ வந்து ஃபுட் சப்ளை பண்ணத்தானே போன, நீ வந்து மேடமுக்கு தெரியாம வேற எதனா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நான் அவகிட்ட எல்லாம் போய் சொல்லல, நான் அவகிட்ட போய் எல்லாம் சொல்லல, என்ன நம்புங்க பிளீஸ், நான் வந்து ஆக்சுவலி அவ சொன்ன மாதிரி மேடம் சொன்ன மாதிரி கௌசிக்கு தான் வந்து ஃபுட் சப்ளை பண்ண போறேன், நீங்க வந்து என்ன தப்பா நினைச்சிட்டீங்க, நான் ஜென்ரல் கௌக்கு தான் நான் ஃபுட் சப்ளை பண்றேன், நான் வேற யாருக்கும் பண்ணல, நான் போய் எல்லாம் சொல்லல, நான் இங்க வர வழியில அந்த ஜிஹோ ஆளை பார்த்தேன், சோ அங்க போய் பாத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, திருப்பி போய் சொல்றேன் வாய் கிளம்பிடா அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல நிஜமால என்கிட்ட பாஸ் இருக்கு, என்கிட்ட பாஸ் இருக்கு அப்படின்ட்டு அவன் சொல்றான். இந்த கௌசிக்கு சப்ளை பண்றதுக்கு நான் பாஸ் வச்சிருக்கேன், என்கிட்ட போய் சொல்ற அளவுக்கு எல்லாம் தைரியம் இல்ல, பிளீஸ் என்கிட்ட பாஸ் இருக்கு, உங்க ஆர்மிக்காக நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்ல, சரி பாசா எங்க அந்த பவுச்சில் இருக்கா எடு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. பட் அந்த பவுச்சில் பாஸ் இல்லை, என்கிட்ட பாஸ் இல்லையே, ஏன்டா நீ போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்ப அடிக்க போறான். ஏ ப்ராமிஸா நிஜமா இம்பாசிபிள், என்கிட்ட பாஸ் இருந்தது நான் இந்த பவுச்சில் தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல, போய் போய் திருப்பியும் போய் சொல்றேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு போக, ஏய் நிஜமாலே நிஜமாலே என்கிட்ட பாஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகுறான். அப்பதான் இங்க அந்த ஸ்ட்ரூ இருக்காருல்ல, அவரு ஏதோ விறகு வெட்டி மாதிரி ஒரு கெட்டப் எல்லாம் போட்டுட்டு எங்கேயோ போறாரு, யார போய் பார்த்து ஒரு சீட்டு குடுக்கறாரு, இந்தாங்க உங்களோட இதுவும் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு ஒரு பாஸ் கொடுக்குது, அந்த பொண்ணுதான் போல இருக்கு அந்த பாஸ் திருடி வச்சிருக்கு. அவனும் என்ன பண்றான், அந்த ஸ்லேவ் அதாவது அந்த ஷீட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்லேவ் கான்ட்ராக்ட வந்து நாங்க இது பண்ணிட்டோம், இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கறான். அது வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா யூ தான், அதாவது அந்த மியூசிஷியன் யூ தான் வாங்குறாங்க.
அப்பாடா சந்தோஷம் அப்படின்னு. அப்போ வந்து மிஸ்டர் ஷிக்யூ வந்து காமிச்சிட்டு இருக்காங்க, அதாவது நம்ம லீனிய நம்ம பிளான் முடிஞ்சிச்சு, அது எனக்கு தெரிஞ்ச அந்த கியூ ஃபேமிலி தான் ஒரு ஸ்டெப் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீனி சொல்லிட்டு இருக்கான். அது எப்படி ஃபுட் சப்ளை எல்லாம் கொண்டு போயிட்டா நம்ம ஜனங்களுக்கு நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க பரவாயில்ல இவரை வச்சு நம்ம சாப்பாடுலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் பி சொல்லிட்டு இருக்காரு. இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீனி சொல்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இல்ல நான் மட்டும் அந்த கியூ ஃபேமிலியில இருந்திருந்தா நானும் என்னோட ஆளுங்களும் சேர்ந்து இந்த கௌஷியோட ஆளுங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நாங்க தான் வந்து கௌஷியோட ஆளுங்க, எங்களுக்கு வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சப்ளை எல்லாம் ஃபுட் சப்ளை எல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்து விட்டே கிளம்பி போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரிதான் நம்ம இங்க ஹீரோயினும் போயிட்டு இருக்கா அந்த பாசம் காமிக்கிறா ஃபுட்டும் கொடுத்துட்டாங்க. இங்க நம்ம அந்த கௌஷிய காமிக்கிறாங்க, கௌஷி கிட்ட வந்து அந்த இவன் இருக்கான் பாத்தீங்கன்னா சோல்ஜர் யூசான், அவன் வந்து சாரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கிட்ட சாரி சொல்றதுக்குலாம் அவனுக்கு தகுதியே கிடையாது, அவன் எதுக்கு நீ விட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எப்படி போய் ஃபுட் சப்ளை நம்ம திரும்ப எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க நம்ம ஹீரோயினும் அவனோட ஃப்ரெண்டும் அதாவது நம்ம இது இவனும் ஷூவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேம் எப்படி மேம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்க வீடு நம்ம அவங்க வர வழியில போல வேற வழியில்தான் போறோம், நம்ம அவங்க வந்துருவாங்க இந்த ஃபுட் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க மீதி சோல்ஜர்ஸ அந்த அவங்களோட அரண்மனைக்கு அமிச்சு அவங்க கிட்ட இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருப்பாங்க, சோ அவங்கள நம்ம கொண்டுட்டு அந்த அரண்மனையை நம்ம கைப்பற்றிட்டு நம்ம போயிட்டு பிறகு அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ஊரை வந்து கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதே மாதிரிதான் அந்த கௌஷியோட கேங்கும் அந்த அரண்மனையை விட்டு கிளம்புதுங்க. சோ அங்கதான் நம்ம ஹீரோவும் இருக்கான், ஓகே நம்ம பிளான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம பாவும் ஜென்ரல் பேயும் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஜென்ரல் ஜாவும் வந்து என்ன பண்றாரு, அந்த ஃபுட் சப்ளை கொடுத்தாங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருக்காரு. சார் உங்களை மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த இது பாஸ் எல்லாம் கொடுத்தாங்க சார் அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு இருக்கு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி போயிட்டாங்க, எங்க போயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வாங்ஸோ அப்படின்ற நாட்டு அது அந்த கௌசியோட அரண்மனைக்கு தான் போறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து அந்த அரண்மனையை ஃபுல்லா கைப்பற்றிட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்காரு. ஹாய் அப்படின்றாரு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு. மேம் என்ன பண்றது நம்ம பின்னாடி தான் அவங்க வருவாங்க, நம்ம மாட்டிக்கிட்டா நம்ம என்ன ஆகும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷூ கேட்க, அவன் வந்து அவங்ககிட்டயே மாட்டி ஈஸியாக கொடுக்க மாட்டான், பிகாஸ் அவனுக்கும் இந்த ஃபுட் சப்ளை தேவைப்படுது. ஸோ அவன் எதுக்கு வெயிட் பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம அவங்க வந்து அவங்க கிட்ட கெஞ்சினோன்னு வெயிட் பண்றான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதே பிளான் தான் போட்டுட்டு இருக்கான், எப்படியோ வந்து அவ என்கிட்ட வந்து கேட்டுட்டு தான் இருப்பா, அவள் ஓகே சொல்லும் போது நான் என்ன பண்ண போறேன் அவளை தூக்கிட்டு போய் கிணத்துல போட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட நான் பேசுவேன் அவள் பேர் என்னன்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். நம்ம கிட்ட ஃபுட் இருக்கு பட் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் நம்மள, சோ நம்ம எனிமி கிட்டலாம் அவன் நம்மள விட மாட்டான், சோ நம்ம பெக் பண்ணணும் தான் அவன் வந்து இன்னும் இது பண்ணிட்டு இருக்கான். நம்ம கிட்ட வந்து எது வேணாலும் டிமாண்ட் பண்ணலாம், சோ அவனோட கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இவன் வந்து சைக்க அமைச்சிட்டு இருக்கான். பின்னாடிதான் வருவாங்க பாரு, பின்னாடிதான் வருவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு குதிரையில ஒரு ஆள் வரான். வந்துட்டு லியட்னன் இ நம்ம ஆர்மி இங்க வந்துட்டாங்க, கியூ ஆர்மி இங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஷூ என்ன சொல்றான், அது கியூ லிம் தான், நம்ம யங் மாஸ்டர் கியூ வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம இவன் இங்க இருந்து கை தட்டிட்டு இருக்கான். குட் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீனி, இவன் என்னடா பைத்தியக்கார மாதிரி கை தட்டிட்டு இருக்கானே, நம்ம பார்த்தா அந்த கேங் சாப்பாடு எடுத்துக்கலாம், அந்த கேங் அந்த குதிரைக்காரன் பின்னாடியே திரும்ப போயிட்டாங்க. இவங்க யோசிச்சுட்டு இருக்கான் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த எபிசோட் இங்க அப்படியே முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், யார் யாரு சேருவாங்க, என்ன பிரச்சனை நடக்க போகுது, எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வரப்போற எபிசோட்ல பாக்கலாம். உங்களுக்கு இந்த கதை புரியலன்னா சொல்லுங்க, நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். டாடா பாய் பாய்.